ஏப்ரல் மாதம் எட்டாம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன். சோர்ந்த உள்ளங்களுக்கு நான் புத்துயிர் அளிப்பேன், வாடிய நெஞ்சங்களுக்கு நான் நிறைவளிப்பேன். எரேமியா புத்தகம் 31:25. அமைகள் அன்பு தகப்பனே, சோர்ந்த உள்ளங்களுக்கு புத்துயிர் கொடுக்கிறவரே, வாடிய நெஞ்சங்களுக்கு நிறைவை கொடுக்கிறவரே, சமாதானமற்று இருக்கிற இருதயங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற சமாதானத்தின் அரசரே, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று சொல்லி உம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு தோன்றி பயந்து போயிருந்த, அச்ச நடுக்கத்தோடு இருந்த, நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருந்த உம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு நம்பிக்கை கொடுத்தவரே, பயத்திலிருந்து விடுதலை கொடுத்தவரே, அமைதியினால சமாதானத்தினால் நிரப்புகிறவரே, என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், நானே தான், என்னை தொட்டு பாருங்கள், எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே என்று சொல்லி உம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு, நம்பிக்கையற்ற அப்போஸ்தலர்களுக்கு, பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த அப்போஸ்தலர்களுக்கு, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள், ஏன் உங்கள் உள்ளம் ஐயத்தால் அஞ்சு நடுங்கியிருக்கிறது என்று சொல்லி பலப்படுத்தினவரே, ஆற்றி தேற்றினவரே, இதோ இந்த இரவு வேளையில மீண்டும் ஒரு விஷயமாய்கூட எங்களை அமைதிப்படுத்த, எங்கள் இருதயத்திற்கு ஆறுதலை கொடுக்க, சமாதானத்தை கொடுக்க இதோ எங்களை உம்முடைய பாதத்தில் அழைத்திருக்கிறீர். நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ உயிர்த்தெழுந்த உம்முடைய வல்லமை, உயிர்த்தெழுந்த அந்த சமாதானத்தை நாங்கள் சுவைக்கும்படி ஒவ்வொரு நாளும் எங்களை அழைக்கின்றீரே. உடைய மார்போடு சேர்த்து எங்களை அணைக்கிறீரே. எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறீரே. எழுந்த நேரம் முதல் இந்த நாள் வரைக்கும், இந்த நிமிடம் வரைக்கும் எங்களோடு கூட இருந்து எங்களை காத்து, உடைய மார்பேல எங்களை சுமந்து, நாங்கள் நடக்க வேண்டிய பாதை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து, எங்களுடைய வலது கரத்தை பற்றி பிடித்து, நாங்கள் செல்லும் இடமெல்லாம், நாங்கள் சந்திக்கின்ற மனிதர்கள் எல்லாம் எங்க கூடவே நடக்கிறீரே. நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, நன்றியோடு ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் எவ்வளவு பயத்தோடு இருந்தாலும், எவ்வளவு கலக்கத்தோடு இருந்தாலும், எவ்வளவு பலவீனங்களோடு இருந்தாலும், நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்ற உண்மையை நாங்கள் அறியும் போது, அந்த உண்மையை நாங்கள் அறிந்து அதை விசுவாசித்து அதை நாங்கள் அறிக்கையிடும் போது, எங்களுள் இருக்கிற பயங்கள், எங்களுக்குள் இருக்கிற நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள், எங்களுக்குள் இருக்கிற ஏமாற்றங்கள் எல்லாம் ஒரு நிமிடத்தில் மாறிப்போய் விடுகிறது. ஆமாண்டவரே, இதுதான் எங்களுடைய அனுபவம். ஒவ்வொரு நாளும் எவ்வளவு ஏக்கத்தோடு, எவ்வளவு கவலைகளோடு, நிறைவேறப்படாத ஆசைகள் ஒரு அங்கலாய்ப்புள்ள நிலைகளோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உம்முடைய வசனத்தை வாசிக்கும் போது, உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் வந்து அமரும் போது, இதோ அமர்ந்திருந்து நானே ஆண்டவர் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்ற உம்முடைய வசனத்தை நாங்கள் உணர்ந்து உம்முடைய பாதத்தில் வந்து நாங்கள் அமர்ந்து செபிக்கும் போது, இதோ உம்முடைய வசனம் எங்களுக்கு ஆறுதலை கொடுக்கிறது, எங்களுக்கு பலனை கொடுக்கிறது, எங்களுக்கு தெம்பை கொடுக்கிறது, உமோடு சேர்ந்து நடக்க எங்களுக்கு இன்னுமாய் கூட ஒரு புதிய உற்சாகத்தை கொடுக்கிறது. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா, நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பலவீனத்தில் எங்களுக்கு பலனாய், எங்களுடைய இயலாமைகளை, நாங்கள் செய்ய முடியாத காரியங்கள் எங்களுக்கு செய்து கொடுத்து, நாங்கள் மனிதர்களை நம்பும் போது, மனிதர்களை எங்களை கைவிடும் போது எங்களுக்கு நம்பிக்கையாய், எங்களுடைய கசப்பான அனுபவங்களால் காயப்பட்டு இருதயத்தோடு நாங்கள் உம்மை நோக்கி வரும்போது, எங்களுடைய உயிரை மனங்கணிந்து நாங்கள் உம்முடைய பிரசன்னத்தில் வரும்போது, எங்களுடைய இருதயத்தில் ஒரு ஆழ்ந்த அன்புனால சமாதானத்தினால நிரப்பி, எங்களுடைய கசப்பு மிகு அனுபவத்தை மாற்றி, எங்களுடைய காயங்களுக்கு கட்டுப்போட்டு ஒவ்வொரு நாளும் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறீராச்சா. இதோ ஆண்டருடைய இல்லத்துல உன் புகழ் பாக்களை வானாலெல்லாம் இசைக்கருவி மீட்டி பாடுவோம் என்ற உம்முடைய வசனத்தின்படி நீர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து, அப்பா, வாழ்நாள் எல்லாம், எங்களுடைய வாழ்நாள் முழுவதும், வாழ்கின்ற ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு கணமும் நாங்கள் உமக்கே துதிப்பாடி, உமக்கே நாங்கள் ஆராதனை ஏறெடுத்து நாங்கள் வாழ்வோம் ஆண்டவரே. ஒரே குடும்பமாக, ஒரே சமூகமாக, ஒரே திருச்சபையாக உமை நோக்கி வருகிறோம் ஐயா. நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. பாலை நிலத்தில் எங்களுடைய வாழ்க்கை பாலைநில பாதையில் இருக்கும்போது, கரடுமுரடான பாதைகளை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, ஒரு ஆயனைப் போல நீர் எங்களை மேய்க்கின்றீர். ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஆயன் ஒன்று சேர்ப்பது போல, இதோ உம்முடைய தோளில் எங்களை தூக்கி சுமக்கின்றீர் ஆண்டவரே. உம்முடைய வசனம் எங்களுக்கு வாழ்வாகிறது, உம்முடைய வசனம் எங்களுக்கு வெளிச்சமாகிறது, உம்முடைய வசனம் எங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிறது. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. இதோ இன்றைய நாளிலும் கூட உம்முடைய வசனத்தின் வழியாக நீர் எங்களோடு பேசுகின்றீர். உம்முடைய வசனம் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பலனை தந்து கொண்டிருக்கிறது. மெசியா துன்புற்று இறந்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும், பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடு
நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுந்தியுள்ளது. இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் என்று சொல்லி இதோ உம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு நீர் வாக்கு கொடுத்தீர். அப்படியாகவே உம்முடைய வசனத்தின்படியே இதோ உம்முடைய அப்போஸ்தலர்கள் உம்முடைய அப்போஸ்தலர்களான பேதுருவும் பவுலும் ஆண்டவரே உம்முடைய அப்போஸ்தலர்களான பேதுருவும் யோவானும் இதோ முடக்குவாத முற்றர்களை சுகப்படுத்துகிறார்கள். உம்முடைய வசனத்தை பெற்றவர்களாக உம்முடைய வல்லமையை பெற்றவர்களாக உம்முடைய அதிகாரத்தை பெற்றவர்களாக உம்முடைய நாமத்தை கொண்டு அநேகருக்கு அவர்கள் சுகத்தை கொடுத்தார்கள். வாழ்வுக்கு ஊற்றானவர்களை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள். ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிரோடு எழுப்பினார். இதற்கு நாங்கள் சாட்சிகள். இதோ உங்கள் கண்முன் நிற்கிற இவர் உங்களுக்கு தெரிந்தவர். இயேசுவின் பெயரே இவருக்கு வலுவூட்டியது. அவர் பெயர் மீது கொண்டிருந்த தம் நம்பிக்கையால் தான் இது நடந்தது என்று சொல்லி உம்முடைய அப்போஸ்தலர்களான பேதுருவும் யோவானும் வல்லமை மிகுந்த சாட்சிகளாக மாறுகிறார்கள். உம்முடைய உயிர்த்தெழுதலின் சாட்சிகளாக அவர்கள் மாறுகிறார்கள். நாங்கள் எங்கள் சொந்த வல்லமையாலோ இறைப்பற்றாலோ இதோ இந்த அற்புதத்தை செய்துவிடவில்லை. இதோ ஆபிரகாமின் தெய்வமாகி ஈசாக்கின் தெய்வமாகி யாக்கோபின் தெய்வமாகிய நமூதாதரின் கடவுளாகிய இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த அற்புதத்தை செய்தார். நீங்கள் அவரை புறக்கணித்து விட்டாலும் நீங்கள் அவரை புறக்கணித்து விட்டு பிலாத்துவிடம் ஒப்புவித்தாலும் அவர் ஆண்டவராகிய கடவுள் அவரை உயிர்த்தெழச் செய்தார் என்று சொல்லி உம்முடைய வசனத்திற்கு உம்முடைய வாழ்வுக்கு அவர்கள் சாட்சிகளாக மாறுகின்றார்கள். இதோ உம்முடைய உயிர்த்தெழுதலுடைய அனுபவத்தை பெற்றவர்கள் இதோ உம்முடைய காயத்தில் கை விரலை விட்டு நுழைத்து பார்த்தவர்கள் உம்முடைய உயிர்த்தெழுதலுடைய சாட்சிகளாக மாறுகின்றார்கள். எங்கள் ஒவ்வொருவரையும் கூட இதே சாட்சிகளாய் வாழ நீர் அழைக்கின்றீர். உம்முடைய அன்பினால் உம்முடைய சமாதானத்தினால் உம்முடைய இரக்கத்தினால எங்களை நிரப்பி இருக்கிறீர். ஆண்டவரே உம்முடைய வல்லமையை நாங்கள் உணரும்படி செய்திருக்கிறீர். உம்முடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பி இருக்கிறீர். இதோ உலகம் எங்கும் சென்று எனக்கு சாட்சிகளாய் வாழுங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் எங்களை அழைப்பு விடுக்கிறீர். இதோ இன்றைய நாளிலும் கூட எங்களை முழுவதுமாய் நாங்கள் உமக்கு சமர்ப்பணம் செய்கிறோம் ஐயா. வெறுமனே அப்பா பெயர் கிறிஸ்தவர்களாக மாத்திரம் நாங்கள் வாழ்ந்து விடாமல் உம்முடைய அப்போஸ்தலர்களைப் போல உம்முடைய உயிர்த்தெழுதலனுடைய வல்லமையை அனுபவித்த அதற்கு சாட்சிகளாய் மாறின உம்முடைய அப்போஸ்தலர்களைப் போல நாங்களும் கூட எங்களுடைய வாழ்க்கையினாலும் எங்களுடைய சொற்களினாலும் எங்களுடைய செயல்களினாலும் நாங்கள் அனுபவித்த இந்த இயேசுவை நாங்கள் சுவைத்திருக்கிற இந்த இயேசுவினுடைய பரிசுத்தமான அன்பை எங்களுடைய சகோதர சகோதரிகளோடு பகிர்ந்து கொடுத்து அன்பின் சாட்சிகளாக வாழ இதோ இன்றைய நாள் எங்களை முழுவதுமாய் எமக்கு சமர்ப்பணம் செய்கிறோம் ஐயா. எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய குடும்பத்தில் எங்களுடைய தேசத்தில் உங்களுடைய மகிமை வெளிப்பட வேண்டும். நாங்கள் சந்திக்கின்ற மனிதர்களில் உமை அறியாத பிள்ளைகளுடைய மத்தியில் உமக்கு எதிராக எழுகிறவர்களுடைய மத்தியில் எங்களுடைய வாழ்க்கை ஒரு சாட்சியாய் மாற வேண்டும். எங்களுடைய வார்த்தை ஆண்டவரே நாங்கள் பேசுகின்ற வார்த்தை நாங்கள் செய்கின்ற செயல்கள் நாங்கள் பார்க்கின்ற பார்வை எங்களை சாட்சியாய் மாற்ற வேண்டும். இதோ நீங்கள் உலகிற்கு உப்பாயிருக்கிறீர்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள் என்ற உடைய வசனத்தின்படி எங்களை இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருள் நடுவில் உங்களுடைய வார்த்தையை கொண்டு ஆண்டவரே நாங்கள் வெளிச்சமாக வாழ அநேகருடைய அகக்கண்களை திறந்து கொடுக்கக்கூடிய வெளிச்சமாக நாங்கள் வாழ அநேகருடைய வாழ்க்கையை சுவை மிகுந்ததாய் மாற்றக்கூடிய ஒரு உப்பு நிறைந்த சுவை நிறைந்த வாழ்க்கையாக மாற இதோ எங்களை முழுவதுமாய் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நாங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள். அப்போஸ்தலர்கள் கூட பயந்து ஒளிந்து கொண்டார்கள். அப்பா எப்படி தன்னுடைய சமுதாயத்தினால் அவர்களும் வெதுக்கப்படுவார்களோ என்று சொல்லி அவர்களும் கூட பயந்து நடுங்கினார்கள். ஆனால் நம்முடைய உயிர்த்தெழுதலுடைய வல்லமை அவர்களை நிரப்பியது. நம்முடைய தூய் ஆவியானுடைய அபிஷேகம் அவர்களை நிரப்பியது. அப்பா நீ அவர்களுக்குள் நம்முடைய உயிர் மூச்சை ஊதினீர். நம்முடைய தூய் ஆவியான வல்லமையினால் அவர்களை நிரப்பினீர். அப்படியாக இந்த உலகத்திற்கு அவர்கள் சாட்சிகளாய் மாறினார்கள். நாங்களும் கூட பலவீனம் உள்ளவர்கள் ஆண்டவரே நாங்களும் கூட ஒவ்வொரு நாளும் கீழே விழுந்து எழுந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பாவ வாழ்க்கையினால பாவ நாட்டத்தினால நாங்கள் இந்த உலகத்திற்கு மாயைகளில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் எழ முடியாமல் எங்களுடைய பாவ உணர்வில் குற்ற உணர்வில் நாங்கள் விழுந்து கொண்டிருக்கிறோம் ஐயா. இதோ மீண்டும் ஆயிக்கூட இந்த நாளில் உடைய தூய் ஆவியானுடைய வல்லமை உடைய உயிர்த்தெழுதலுடைய வல்லமை உடைய சமாதானம் உடைய சந்தோஷம் உடைய பிரசன்னம் இந்த ஜப வழிபாட்டில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தையும் நிரப்ப வேண்டுமாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஐயா. நாங்கள் உயிர்த்தெழுந்த கடவுளின் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்பதை எங்களை சுற்றி வாழ்கின்ற அப்பா பிற இனத்தவரை சார்ந்த பிள்ளைகள் கண்டுகொள்வார்களாக. எங்களுடைய வாழ்க்கை ஒரு சாட்சி மிகுந்த வாழ்க்கையாக மாற்றப்படுவதாக பேர்பட்ட அபிஷேகத்தினால எங்களுடைய நாவை நிரப்புங்க எங்களுடைய வார்த்தைகளை நிரப்புங்க ஆண்டவரே. நாங்கள் பார்க்கின்ற பார்வைகளும் நாங்கள் சொல்கின்ற சொற்களும் ஆண்டவரே நாங்கள் செய்கின்ற செயல்களும்
உமக்கு சாட்சி நிறைந்த வாழ்க்கையை தருவதாக இருப்பதாக. எங்களை நீர் பலப்படுத்துவீராக, உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்புவீராக ஆண்டவரே. அப்பா, எங்களுள்ள இருக்கிற எல்லா பயங்கள், எங்களுக்குள் இருக்கிற சோர்வுகள், எங்களுக்குள் இருக்கிற இயலாமைகள், எங்களுக்குள் மடிந்து கிடக்கின்ற பாவ உணர்வுகள், எங்களை ஒவ்வொரு நாளும் விழத்தாட்டி விடுகின்ற ஒவ்வொரு நாளும் அந்த பாவ உணர்வுல, இச்சையான உணர்வுகளில், இந்த உலகத்தின் மாயையில சிக்கி தவிக்கின்ற அந்த நிலைகள் எல்லாவற்றையும் இதோ உம்முடைய கரத்துல நாங்கள் இறக்கி வைக்கிறோம்ப்பா. இந்த ஜப வழிபாட்டில் இணைந்து ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பொருளாதார குறைபாடுகளை, குடும்பத்தில் அவர்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகளை, கரடுமருடான வாழ்க்கை பாதைகளை, இந்த கொள்ளை நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை இதோ உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. மீண்டும் ஆய்கூட இந்த கொள்ளை நோய் எங்கள் தேசத்தில் பரவி வருகிறதை நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே. அநேக பிள்ளைகள் இந்த கொள்ளை நோய் பலியாகி கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இன்னுமாய் கூட ஒரு முடக்க நிலை உண்டாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. உம்முடைய கரம் தாமே உம்முடைய பிள்ளைகளை அப்பா, உம்முடைய கரம் தானே உம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக. உம்முடைய சுகப்படுத்தும் வல்லமை, உம்முடைய ஆணி பாய்ந்த கரம், உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை அப்பா, உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் சுகவீனமாயிருக்கிற, பலவீனமாயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தையும், சுகப்பீனமற்று இருக்கிற ஒவ்வொரு உடலின் உள் உறுப்புகளிலும் உம்முடைய தெய்வீக வல்லமை, சுகப்படுத்தும் வல்லமை, உம்முடைய காயத்திலிருந்து வழி ோடிய பரிசுத்த ரத்தம் பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுப்பதாக ஆண்டவரே. ஒரு பூரண விடுதலை நீர் கொடுப்பீராக. எங்கள் தேசம் முழுவதும் இந்த கொள்ளை நோயிலிருந்து பூரண விடுதலையை அப்பா மீண்டுமாய் கூட உம்முடைய இரக்கமுள்ள கண்களினை எங்களுக்கு கிருபை பாராட்டி, உம்முடைய இரக்கத்தினால, உம்முடைய அன்புனால எங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் இரக்கம் பாராட்டுவீராக. இந்த ஜப வழிபாட்டில் இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், எங்கள் தேசம் முழுமையும், எங்கள் சமுதாயத்தையும், எங்கள் நாட்டையும், எங்கள் நாட்டு தலைவர்களையும், வரவிருக்கிற தேர்தல் முடிவுகளையும் உடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறாண்டவரே. உடைய சித்தத்தின்படி வாழ, உடைய சித்தத்திற்கு எங்களையும் எங்கள் தேசம் முழுமையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. இம்மட்டுமாய் காத்து வழி நடத்தின எபினேசர், இம்மட்டுமாய் எங்களை சுமந்து கொண்டவர், இனியும் கூட தொடர்ந்து எங்களை வழி நடத்துவீங்க. என்ன நேர்ந்தாலும், எது வந்தாலும், எவ்வளவு முடக்க நிலையங்கள் எங்கள் தேசத்தில் இருந்தாலும், எங்களுடைய தேவைகளை இதோ எலியாவினுடைய தெய்வம், எலியாவை காகம் கொண்டு போஷித்த நீர், எங்களையும் கூட எல்லா நேரத்திலும், எல்லா நாட்களிலும் நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்வீர், எங்கள் தேவைகளை சந்திப்பீர் என்று சொல்லி நாங்கள் ஆழ்ந்து விசுவசித்து எங்களை முழுவதுமாய் கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம்ப்பா. இந்த இரவு நேரம் முழுவதும் எங்களுக்கு ஆழ்ந்த உறக்கத்தினாவே கொடுங்க. கவலைகள், பாரங்கள், சோர்வுகள் எல்லாவற்றையும் உடைய பாதத்தில் நாங்கள் இறக்கி வைக்கிறோம். மீண்டும் அதிகாலை வேலையில தொடர்ந்து நாங்கள் உமோடு சேர்ந்து உடைய கரத்தை பற்றி பிடித்து கொண்டு உமோடு நடக்க எங்களை பலப்படுத்துவீராக. எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளையும் ஜப விண்ணப்பங்களையும் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் வேண்டி செபிக்கிறோம். ஜபம் கேளு நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் ஏந்திக்கொள்ளும். அமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.